வெல்கம் டு ஏடிசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான மெயினான வந்து செடி என்னென்னா ரோஸ் செடி தான். ரோஸ் செடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய உரம் நிறைய அதுக்காண்டி வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற ஒரு ஃப்ளவர்னால் அது ரோஸ் தான். நம்ம வந்து தலையில் வைக்கணும்னு கூட நம்மளுக்கு தோணாது. அது வந்து செடியிலையே இருந்து பார்த்துட்டே இருந்தாலே போதும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பூனா அது ரோஸ். அதுவே வந்து நம்மளுக்கு செடி ஃபுல்லாக ரோஸாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதை பறிக்கவும் தோணாது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம செடியில் நான் 100% வந்து செடி ஃபுல்லாக வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து எனக்கே தெரியல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு 100-80% வரையும் நம்ம வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு வந்து சின்னதாக வந்து ட்ரிக் மாதிரி பார்ப்போம். இது வந்து உரமோ இல்லை வந்து நம்ம அதுக்கு லிக்யூடாவோ கொடுக்கறது கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இது. அது வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் என்னோடய செடியில் வந்து எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். மொத்தம் வந்து எனக்கு இதை பறிக்கவே மனசே வரல. ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் பட்ஸு இருக்குது இதில். ஸோ இந்த பட்ஸ் எல்லாம் வந்து பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த பூவெல்லாம் நம்ம பறித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஏடிசட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து செடி வந்து நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து அந்த செடியிலேருந்து நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான டிப்ஸ் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முதல் காட்டினத்தில் வந்து நிறைய பூக்கள் இருந்தது. நான் அந்த பூக்களெல்லாம் வந்து பறித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான், எந்த பூவுமே இல்லை பாருங்கள். எல்லாமே பறித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதோட செடி முடிஞ்சிரும். அதுதான் அதோட லாஸ்ட்டு எண்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அங்கேருந்து பறித்த லாஸ்ட்டு பூவோட காம்பு. இதிலேருந்து பாருங்கள் இலைகள் எதுவுமே வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் அது திரும்பவும் வந்து வளர்ச்சி நல்லா வளர்ந்து அது வந்து நிறைய பூக்கள் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூக்கள் பறித்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய இலைகள் இருந்தால் அந்த இலைகளை ஃபுல்லாகவுமே வந்து பிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. முதல் வந்து ஒரு 4-5 இலைகள் மட்டும் வந்து பிச்சு விட்டுருங்க. அது பிச்சு விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி புது தளிர் வந்து வர ஆரம்பிக்கும். புது தளிர் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இலைகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், பழைய இலைகளுக்கும் புது இலைகளுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து பழைய இலை, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்த இலை இது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பழைய இலை, அதாவது புது இலை வர வர பழைய இலைகளை வந்து இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி புது இலை வர வர தான் பிக்கணும். நம்ம மொத்தமாக ஃபஸ்ட்டே வந்து பிச்சு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் சப்போஸ் வெயில் இருந்ததுன்னா அது ஃபுல்லாமே ட்ரை ஆகிட்டு செடியே வந்து டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன டிப்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலைகள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற பழைய இலைகளை எடுத்து விட அந்த புது இலைகள் வந்து புதுசாக வச்சு பூக்கள் வந்து அதிகமாகிக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து விட்டதுக்கப்புறம் பட்ஸ் வச்சுருக்கேன், தெரியுதா? அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து புதுசு புதுசாக பட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இதை வந்து நம்ம எந்த உரமும் இதுக்கு வந்து செடி வந்து ரொம்ப அதிகமாக பூக்குறதுக்கு வந்து நம்ம தேமோல் கரைசல் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து தேங்காய் நீர் இருக்கு இல்லையா, அது கொடுக்கலாம். அதை தவிர்த்து வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமலே நம்ம கையாலேயே வந்து இது பண்ணுற சின்ன ட்ரிக் மாதிரி தான் இது. இதில் இப்படி பண்ணுறனால எவ்வளோ அழகாக வந்து புதுசாக தலையை விட்டுட்டே வருதுன்னு பாருங்கள். இப்போ இருக்கிறதெல்லாம் பழைய லீஃபெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டே வந்துடுறேன்.
ஸோ இப்போ இருக்கிறது ஃபுல்லாமே வந்து புது தளிர் தான். இதே சேம் மெத்தட் தான் வந்து நான் எல்லா செடிகளுக்கும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். சில செடிகளில் வந்து புது தளிர் வந்து பிங்கிஷ் கலரில் இந்த மாதிரி ரெட் கலரில் வரும், சிலதில் வந்து அந்த க்ரீன் கலரில் வரும். நான் எல்லா ரோஸ் செடிக்கும் இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரோஸ் செடி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி நான் பூத்து முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து எடுத்து விட்டுருவேன். அது வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்கிட்ட இருக்கிற ரோஸோட மொத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். எத்தனை ரோஸ் செடி நான் வச்சுருக்கேன், எப்படி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். நம்ம வந்து ரோஸ் செடியில் வந்து 80% வரையும் நல்லா வந்து பூ பூக்கிறதுக்கு இந்த டெக்னிக் மட்டுமே போதும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டெக்னிக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எனக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு அனுபவமாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.